வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரேம்குமார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்ச தொண்ணூற்றி ஆறு என்னடா இந்த சொல்லணும்னு தோணுது இந்த படத்துடைய கதையை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த மிகச்சிறந்த காதல் படங்கள்ல தொண்ணூத்தி படமும் அந்த லிஸ்ட்ல போய் சேரும் அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் என்னன்னா ஒரு கதை கமர்ஷியலா ஜெயிக்கணும்னா அதுக்கு திரைக்கதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு தெரியும் ஆனா திரைக்கதையை எனக்கும் அமைக்க தெரியுன்னு கேமரா புடிச்ச எல்லாருமே சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க கேமராவை கையில எடுத்துக்கிட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கிற புது இயக்குநர்கள் அனைவருமே இந்த படத்தை நிச்சயமா பார்க்கணும் திரைக்கதைனா என்னன்ட்டு ஏன்னா வலுவான கதையே இல்லாத இந்த தொணுத்தாறு படத்தை அட்டகாசமான திரைக்கதை மூலமாவே ரெண்டே மணி நேரம் பிரேம்குமார் நம்மள தியேட்டர்ல கட்டி போட்டு உக்கார வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ சினிமாவை நல்லா கத்துக்கணும் ஒரு காட்சி அமைப்பை எப்படி படம் எடுக்கணும் உப்பு சப்பே இல்லாத ஒன்னும் இல்லாத சீன்ஸ் கூட எவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி காட்ட இந்த 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 படத்தை படத்தை பார்க்கலாம் யாருக்குமே இருக்காது ஏன் பார்த்துட்டு வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட இந்த கதையை நீங்க பெரிய அளவுக்கு பெருசா டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது ஜஸ்ட் இந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீல் மட்டும் தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திரைக்கதை அந்த திரைக்கதையை எடுத்திருக்க விதம் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கு அந்த அளவுக்கு தரமா இருக்கிறதாலே இந்த படம் என்னதான் ஆட்டோகிராஃப் அழகி பிரேமம் படத்தை ஞாபகப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஸ்டோரியான அந்த படங்கள் லிஸ்ட்லயும் இப்ப தொண்ணூத்தாறு படமும் போய் சேருது அப்படின்றது தான் உண்மை என்னதான் இந்த படத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இந்த படம் லவ் பண்றவங்களை விட லவ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் குறிப்பா காதல்ல ஜெயிச்சவங்களை விட காதல்ல தோத்தவங்களுக்கு தான் இந்த படம் மிக மிக அதிகமாக பிடிக்கும் அதுவும் ஒன் சைடா லவ் பண்ணவங்க எல்லாருமே இந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுவும் குறிப்பா நைன்டி ஸ்கிட்ஸ் அதாவது இப்போ முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடையாச்சு பார்க்கணும் அப்படி இந்த ஏஜுக்குள்ளே படம் பார்க்குற எல்லாருமே இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சீனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களே அறியாமல் முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இடத்த அவங்களுக்கே தெரியாமல் மனசை லேசாக கலங்கவும் விட்டுருவாங்க அந்த மாதிரி நம்ம லைஃபுடைய ஸ்வீட் மெமரிஸை இந்த படம் ஒரு சில இடத்துல நம்மளை தட்டி பரவச நிலை படுத்துது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி பிலோவில் இருக்கவங்க டோன்ட் மிஸ் இட் தப்பா ஒன்றும் நடக்காதுல்ல அவளை இறக்கி விட்டு அப்புறம் ஓகே இறங்க என்னதான் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்ல வர ஹீரோ ஹீரோயினை விட அவங்க கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கேரக்டர்ஸ் தான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க நாமளும் ரொம்ப அதை ரசிக்கிற விதமாகவும் இருந்தது ஆனால் ஹீரோ அண்ட் ஹீரோயின் கேரக்டரில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம் சுத்தமாக ஸ்ட்ராங்காகவே இல்லை இந்த ஒட்டுமொத்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் அதுதான் இந்த அளவுக்கு ரெண்டு பேர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறவங்க இந்த மாதிரியான அல்பமான காரணத்துக்கு போய் பிரிஞ்சாங்களான்னு நினைக்கும் போது அதை பல பேரால் ஏத்துக்க முடியல அதுக்கப்புறம் நைன்டி சிக்ஸ் ஸ்கூல் பேட்சை தான் இவங்க காட்டுறாங்க இந்த படத்துடைய டைட்டில் நைன்டி சிக்ஸ் டிசைனுக்குள்ளேயே ஏகப்பட்ட நைன்டிஸோடைய உடைய அந்த டிசைன் அப்படியே அடைக்க வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் இந்த படத்துல காட்ட போகிறாங்கன்ட்டு கொஞ்சம் ஓவரா எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் இருக்கு பர்டிகுலரா நைன்டிஸில் வெளிவந்த எந்த சினிமா போஸ்டர்ஸ் எந்த சினிமாவையும் இவங்க காட்டவே இல்லை அப்போ தமிழ் சினிமாலேருந்த டாப் லீடிங் ஆக்டர்ஸ் டாப் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை அப்போது இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை பற்றி ஒரு சின்ன பேப்பர் பிட்ட கூட காட்டல அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாட்டாக இருந்ததுன்னு கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லை அப்போ இருந்த மணி வேல்யூ லேண்ட் வேல்யூ அர்பனைசேஷன் குளோபலைசேஷன் எல்லாமே வேற அதை பற்றின ஒரு சின்ன புள்ளியை கூட பிரேம்குமார் வைக்க ட்ரை பண்ணல இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தில் அங்குமும் இங்குமோ தெளிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் எல்லா விதமான வெகுஜன மக்களும் ரசிக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பையும் வெற்றியும் பெற்று இருக்கும் ஏன்னோ தெரியல பிரேம்குமார் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவர் பண்ண இந்த மிகப்பெரிய மிஸ்டேக்ஸால் இப்போ இந்த படம் வெறும் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேரும் பிஎன்சி ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக இந்த கண்டென்ட் தாங்காது த்ரிஷா அவங்களுடைய சினிமா கேரியரில் இது வரைக்கும் நடிச்ச பெஸ்ட்டு படம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது தாண்டி வருவாயை தவிர அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபாமன்ஸ் என்னன்னு தெரியல படம் ஃபுல்லாக அவங்களுக்கு டைட் க்ளோஸ் அப் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்காங்க பல பேருக்கு அவங்கள பார்க்கும்போது தங்களுடைய பழைய காதலியை நிச்சயமாக ஞாபகப்படுத்த வாய்ப்புகள் உண்டு விஜய் சேதுபதி ஒரு தரமான நடிகர் நல்ல நடிகர்ட்டே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்காங்க ஆனால் அவர் உண்மையிலே நடிக்க தெரிஞ்ச ஒரு தரமான நடிகர்னு இந்த படத்தில் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக அவருக்கும் டைட் க்ளோஷப் சார்ஸு த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் எந்த அளவுக்கு இந்த கதையை உள்வாங்கிட்டு அந்த உணர்ச்சிகளை முகபாவங்களாகவும் அவங்களுடைய முகத்தில் ஏற்படுற அந்த பதட்டத்திலேயே இந்த காதல் கதையை நகர்த்துறாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் கொடுத்துருக்காங்க இயற்கையை நேசிக்கிற எல்லாருமே இந்த படத்தை முழுசாக நேசிப்பாங்க த்ரிஷா இந்த படத்தில் என்ட்ரி ஆகிற சீன்ஸில் கிட்டத்தட்ட இன்ட்ரவலே வந்துருது அவங்க ஸ்க்ரீனில் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்காக பில்டப் கொடுக்குற சீன்ஸ் தான் இந்த படத்துலேயே மிகப்பெரிய ப்ளஸ் அந்த காதலே காதலே என்ற சவுண்ட் ட்ராக் படத்துல ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பல பேரோட கண்கள் கலங்கும் இந்த படத்துக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணுறது எதுக்குன்னா நைன்டிஸ் பேட்சில் நாங்கள் பார்த்த பல விஷயங்கள் இந்த படத்துல நைன்டி பர்சன்ட் மிஸ்ஸிங் அது எல்லாத்தையும் இந்த படத்தில் அங்குமும் இங்குமும் காமிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சில் இரநூறுபாவே இந்த படத்துக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கலாம் ஓவராலாக இந்த படம் நிச்சயமாக ஒன் டைம் வாட்சபிள் தொடர்ந்து ஒரு மாசமா வார வாரம் பெரிய படங்களே வந்துகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் சீமராஜா அது அட்டர் ஃப்ளாப்பு அடுத்து ரிலீஸ் ஆனது சாமி அது ஆவரேஜ் இல்லைனா பிலோ ஆவரேஜ் அடுத்து ரிலீஸ் ஆனது செக்கச்சவந்த வானம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் ஆனால் ரிசல்ட் அபவ் ஆவரேஜ் இல்லைனா ஹிட் அவ்வளோதான் ரொம்ப சுமாரான படம் தான் அது இப்போ இந்த வாரம் நைன்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன தான் வரிசையாக பெரிய படங்கள் வந்துகிட்டே இருந்தாலும் ஜனங்க தொடர்ந்து தேட்டருக்கு வந்து இரநூறுவா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட டயர்டாகவே ஆகிட்டாங்க அதனாலே என்னவோ நைன்டி சிக்ஸ் படத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு எந்த ஸ்கிரீன்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஆகல இப்போ இந்த படத்துடைய ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இது நிச்சயமாக ஆவரேஜாக போகிற படம் தான் ஹவுஸ்ஃபுல்லாக போகிற அளவுக்கு அட்டகாசமான கமர்ஷியல் படம் இது இல்லை அடுத்த படத்தில் சந்திப்போம் அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசல எனக்கு தெரியுங்க இதுவல்லவா லட்சியம் இந்த லட்சியத்துக்காக தான் கருவாட்டு கூடோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை கொஞ்சம் விளாடியா சொல்லுங்க